கேபிடிவி நேயர்களுக்கு வணக்கம். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். ரொம்ப நாளாக நீங்கள்லாம் என்கிட்ட கேட்டுட்ருந்தீங்க. என்ன கேட்டுட்ருந்தீங்க? மேடம், உங்களுடைய சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டெல்லாம் எங்களுக்காக இன்டர்வியூ பண்ணுங்கள், இன்டர்வியூ பண்ணுங்கள். நானும் கண்டிப்பாக பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன். ஆனால் என்னை விட அவர் பிஸியாச்சே. ஏன்னா அவ்வளோ பெரிய ஒரு கடை வச்சுருக்காரு. யாருன்னு பார்க்குறீங்களா? மாஸ்டர் பிரபாகர் அவர்கள். வணக்கம். வணக்கம். இவர் வந்து சினிமா உலகத்துக்கு மாஸ்டர் பிரபாகர், எனக்கு செல்ல தம்பி. சின்ன வயசுல நாங்க ரெண்டு பேரும் சாது மிரண்டாளுங்கிற படத்துல ஒன்னு ஆக்ட் பண்ணோம், ஞாபகத்துல இருக்கா? இருக்கு, நல்லா இருக்கு. எவ்வளவு கொட்டம் அடிப்போம் அந்த ஸ்டுடியோல, இந்த வீனஸ் ஸ்டுடியோன்னு நினைக்கிறேன். நியூட்டன், நியூட்டன், நியூட்டன் ஸ்டுடியோ. இந்த ஒரு பெரிய மரம் இருக்கும், எவ்வளவு ஆட்டம் போடுவோம் ரெண்டு பேரும். சாது மிரண்டால் காடு கொள்ளாது. நாங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்தோம்னு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான். அந்த டைம்ல தானே நாகேஷ் அங்கிள் கூட அந்த ஒரு பிரச்சனை எல்லாம் நடந்தது. ஆமாமா, அந்த நாள் தான் ஞாபகம் இருக்கு அவனுக்கு. நாங்க ஸ்டுடியோ கோலி எல்லாம் ஆடுவோமே. ஃபர்ஸ்ட் எனக்கு கோலி விளையாட தெரியாது, இவன் தான் மாஸ்டர், அப்பவே மாஸ்டர். சரி, எப்படி நீ சினிமாக்கு வந்த? எங்க ஆடியன்ஸ்க்கெல்லாம் உன்னை ரொம்ப பிடிக்குது, சொல்லு. சின்ன வயசுல இருந்து நான் சினிமா படங்கள் நிறைய பார்த்துட்டு, அப்போ அப்போதான் அதுதான் என்டர்டெயின்மெண்ட் எல்லாருக்குமே. எந்த படம்னா முதல் நாள் முதல் ஷோ பார்த்துருவேன் அப்போவே. ஏன்னா அது இப்படி இருக்கும்போது நிறைய படங்கள் பார்க்கும்போது வீரபாண்டிய கட்டபொம்மன் டைலாக் பேசுவேன். அப்புறம் வந்து நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டாள்னு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஒரு படம்லாம் பார்த்து அந்த மாதிரிலாம் ஆக்ட் பண்ணுவேன். இதை என்ன பண்ணுவாங்க சின்ன இப்போ வரவங்கலாம் என்ன பண்ணுவாங்க, பையன் நல்லா பண்ணுறானே சினிமாவில் கொடுத்துடலாமே, சினிமாவில் கொடுத்துடலான்வாங்க. சினிமாவில் கொடுக்குறவங்க ஒன்றும் தெரியாது. திடீர்னு அப்பாவோடய ஃப்ரெண்டு மூலியமாக சென்னைக்கு வந்தேன். சென்னைக்கு வந்த பிறகு முதல் படம் வந்து தேவாலயம்னு ஒரு படம் பண்ணேன், ஜிஆர் நாதன் டைரக்ஷன். கேஆர் ஜெயமும் எஸ்எஸ்ஆர் அவங்க அந்த படத்தை ஆக்ட் பண்ணாங்க. பட் அந்த படம் ரிலீஸ் ஆகலை, அதான் ஸ்டுடியோ தான் ஷூட்டிங் நடந்தது. ஆனால் முதல் படம் முதல் டைலாக்கிட்ட நான் அறம் செய்ய விரும்பு ஆறுவது சிரம்னு அந்த டைலாக் பேசுகிறோம். நம்ம வெங்கடாச்சலம் ஐயா தான் அவங்க தாத்தாவை பண்ணுவார். எஸ் வி சுப்பை அவர் வந்து எங்கள் வீட்டை வேலை செய்கிற மாதிரி. அதுக்கப்புறம் வந்து குஞ்சோதா படம் சகுந்தலா, பிரேன் மெஸ் கேஆர் விஜயா. நான் அவங்களுக்கு பையன் ஆக்ட் பண்ணேன், பரதனா. அப்போ வந்து அந்த ப்ரொடியூசர் கேட்டார், குஞ்சோகம் தம்பி நீ சிங்கத்தோட லைட் பண்ணுவியா புளியோட லைட் பண்ணுவேன்னாரு. நம்ம சின்ன வயசு, அதெல்லாம் என்ன சார் பண்ணிடலான்னு ஒன்று. சரி சரி, சும்மா சும்மா தான் சொல்கிறாங்க நினச்சி நான் ஓகேன்ட்டேன். கடைசி நெஜத்திலே புளி சிங்கெல்லாம் கூட்டிகிட்டு இருந்திருக்காங்க. ஐயையே, சரி இருந்தால் நம்ம வாய் கொடுத்துட்டோம் மாட்டிக்கிட்ட சொல்லிட்டு சரிட்டேன். சரி சொல்லிட்டு என்ன தெரியும் உனக்கு அப்போ, எவ்வளோ சின்ன வயசு. துணிச்சல் தான், தக்கு புளி மேலே உட்காந்தேன் வர்றது, அந்த புளி கூட்டிகிட்டு வர்றது, அது தடவி கொடுக்கறது, அதெல்லாம் பண்ணிட்டு ரொம்ப நாயோட பழகிறப்ப தான் பழகிறத தவிர புளி என்ன செய்யும் எனக்கு தெரியாது. பட் நான் அந்த மாதிரி ரொம்ப, ஐயோ சின்ன பையன் எப்படி பண்ணுறதுனாங்க சகுந்தலா அந்த படம். எங்கே நான் வந்து ஆடியன்ஸ்க்கு ஒன்று சொல்லணும், இதே படம் தெலுங்குல நான் ஆக்ட் பண்ணேன். என்டி ராமராவ் அவர்கள், சரோஜாதேவி தான் சகுந்தலா, நான் பரதன். இந்த சீன் எடுக்கும்போது என்ன பண்ணாங்கன்னா, எங்கள் அம்மாவுக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லி, எங்கள் அம்மாவை ஒத்துக்க மாட்டேன்னா அப்போவே நல்ல பாப்புலர் ஆகிட்டேன். ஸோ அம்மாவுக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லி தெருவுலலாம் இப்போ நிறைய மக்காச்சோளம், சுட்ட மக்காச்சோளம் விற்பாங்க ஆந்திராவில். என்ன பண்ணாங்க அந்த அம்மா, அம்மா அதை போய் கொஞ்சம் வாங்கிட்டு வாங்கலேன், ஒரு 150 வாங்கிட்டு வாங்க. நான் அம்மா கையில் காசை கொடுத்து காரை கொடுத்து எங்கள் அம்மா அமுச்சு விட்டாங்க. என்ன வந்து நேராக கொண்டு போய் சுற்றி கூண்டு ஃபுல்லாக கூண்டு அடிச்சிருவாங்க. ஏன்னா இவங்கெல்லாம் ஜாக்கிரதையாக இருக்கணுமா, அம்மா டைரக்டர் கேமராமேன் எல்லோரும் கூண்டுக்கு வெளியே, தன்னந்தனியாக என்னை உள்ளே விட்டு. பட் எனக்கு வந்து சுத்தமாக பயமே தரும், ஐயோ அந்த புலிக்குட்டிலாம் என்ன அழகு தெரியுங்களா, முடிஞ்சால் ஒரு ஷார்ட் எடுத்து போட சொல்கிறேன் உங்களுக்கு, அவ்வளோ அழகாக இருக்கும். அது மேலே உட்காந்து நான் வருவேன். எல்லாம் ஷூட்டிங்லாம் முடிஞ்சோன்னே எங்கள் அம்மா வந்தாங்க, ஓன்னு அழுதுட்டாங்க சத்தம் போட்டு. எப்படியே அவன் குழந்தைய வந்து நீங்கள் இப்படி உள்ள, ஏன்னா புளியை வந்து கடிக்காதபடி அவங்க வளர்த்து வச்சுருந்தாலும் அது கையால் ஒரு தட்டு தட்டினாலே போதுமே. சரி சரி வா, உன் கதையை கேட்போம் அப்புறம். சரி அந்த மூடம் பண்ணிட்டேன். சரி ஓகே, புளியோட வர்றது அதெல்லாம் வந்து ரொம்ப ஜாலியாக இருந்தது, எனக்கு ஒன்றும் புரியாது. அதுக்கப்புறம் அதுக்கு அந்த படத்துக்கு அப்புறம் சித்தி, சித்தியில் வந்து பப்பியம்மா சித்தி ஆட் பண்ணுவாங்க, அந்த குழந்தைங்களோட நான் குழந்தை ஆட் பண்ணேன், அந்த படம் பண்ணேன். அந்த நேரம் தான் சாது பிரண்டால் ஆட் பண்ணேன். ஓகே ஓகே. அப்போ என் பசங்களை செலக்ட் பண்ணாங்க, ஏ ஃபார் ஆப்பிள். நான் வந்து ஓடி வந்துட்டு டாக்டர் டான்ஸ் எல்லாம் ஆடிலாம் காமிச்சோடனே உன பீம்சி சார்கிட்ட சொல்லி
இந்த பையனை போடலாம் சொல்லிட்டு ஓகே போயிட்டேன். எங்கள் பாப்பா மறக்க முடியுமா, மறக்க முடியுமாவில் கலைஞர் படம், கலைஞர் முத முதல்ல பார்க்குறேன் நான் ஒரு பண்ணுறேன். பட்ஜெட் போடாது அந்த காலத்துலேயே, அது ஒரு பட்ஜெட் போடாது. அந்த படம் கிட்டத்தட்ட ஒரு 70 நாள் வரைக்கும் ஓடிச்சு. அதுக்கப்புறம் கலைஞர் ரொம்ப பெற்று நமக்கு பட்ஜெட் படமே 70 நாள் வரைக்கும் ஓடுது. இப்போல்லாம் படம் ஒரு வாரம் ஓடினாலே பெரிய விஷயம். அதுக்கப்புறம் அந்த மாதிரி படம் பண்ண கலைஞரோட எங்கே போனாலும் வந்த கூட்டிகிட்டு போவார் வருவார் அதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் அவங்க படமே வாலிப விருந்துன்னு ஒரு படம் பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து தான் திருவரிச்சியில் ஒரு படம் ஒன்று மைக் பண்ண வேண்டிய சான்ஸ் கிடச்சிது. அது எப்படின்னா ஒரு நாள் வந்து ஷூட்டிங்கில் வந்து இந்த மாதிரி பையன் வந்து இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னாங்க. என்ன கேரக்டர் எது கேரக்டர் ஒன்றுமே தெரியாது. என்னை கொண்டு போய் காமிச்சாங்க, சிவாஜி கூட நடிக்கணும்பா நடிப்பேலாங்க. நடிச்சுட்டு அதில் என்ன இருக்கணும் ரொம்ப சின்ன இதில் நடிக்கலாம் நடிக்கலாங்க. ரொம்ப தெளிவாடுதுப்பா ஷூட்டிங் போனேன். போனால் ஒரு 3 பக்கம் டைலாக்கு. அது என்ன நேரம்னா அந்த சிவன் வந்து இப்போ துணி ஒன்று கொடுத்துருப்பார், அது துவச்சி போட முள்ளது பட்டு அது கிழிஞ்சு போயிடும். அப்போ அந்த மழை நேரத்தில் ஒரு 3 பக்கம் டைலாக் பேசுவார். அப்படியே அசந்து போயிட்டான். 3 பக்கம் டைலாக் ஒரே டேக்கில் பண்ணுறாரு. இருந்தாலும் நம்ம கொஞ்சம் சரி ஓகே சொல்லிட்டு கோலத்தை கூட்டிகிட்டு போயிட்டாங்க. கோலத்தில் கூட்டி போய் மேக்கப்பெல்லாம் போட்டு கொண்டெல்லாம் கொண்டையெல்லாம் வச்சு திருவள்ளி செல்வார். நீ தான் தெரியாத சம்பந்தர்லாங்க, அவர் யாருன்னு எனக்கு தெரியாது, நீங்கள் தான் தெரியும். அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் அதுக்கப்புறம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன் இவர் யார். இவர் முதல்ல ஷூட்டிங்கில் என்னை பார்த்துட்டு அண்ணே பையன் நான் தேர்வாலோ பையன் கொஞ்சம் வீக்காக இருக்கானு அப்படின்னாரு. ஏபின் மாமா என்ன பண்ணார்னா பண்ணுவானே பண்ணுவான் அப்படின்ட்டார். முதல் ரிகர்சல் பார்த்தாங்க. ரிகர்சல் நான் ஏதோ சின்ன பையன் பண்ணேன். இல்லைன்னு பையன் தேர்வானான்னு டேக் போகலான்னு அப்படி ஏபின் மாமா கண்டடிச்சு டேக் போகலான்னாரு. டேக் எடுத்தாங்க. டேக்கில் ஐட் பண்ண பார்த்தா சிவாஜி மாமா வந்து அண்ணே என்ன இவன் பயங்கரமாக பண்ணுறான், நல்ல செலெக்ஷன். காரணம் என்னால் அதுக்கு முன்னே 2 பேரும் போட்டு பார்த்துருக்காங்க, அவங்க ஏதோ சொதப்பிட்டாங்க போல இருக்காது. அது அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு எனக்கு தெரியாது. இருந்தாலும் அது என்ன போட்டோன்னு ஓகேண்ணா. அதுக்கப்புறம் எடுத்தாங்க ஓகேண்ணா. அது நான் இந்த அதே மாதிரி அவர் பெரிய கூட்டிகிட்டு வருவேன். எல்லோரும் வந்து நடந்து வரதான் சொன்னாங்க. நான் நம்மள அவருக்கு இழுத்துட்டு ஓடி வர்ற மாதிரி இருக்கும், அவருக்கு குழந்த மாதிரி ஓடி வருவார். எல்லாம் அந்த படம் பார்க்கும்போது அதை கைத்தட்டுவாங்க எல்லாருமே. ஆமாம் கண்டிப்பாக அந்த அப்புறம் அவர் ஓடி வர்றது வந்து அப்படியே தேட்டரை வந்து அப்ளாஸ் பின்னும். அதுக்கப்புறம் இன்னொன்று சிவந்தபுரம் படத்துக்காக அவர் வெளியூர் போகிறார் வெளிநாட்டுக்கு. அதுக்கு என்ன பண்ணால் முதல் நாள் வந்து இந்த மாதிரி ஷூட் பண்ணிவிட்டு அதை முடிச்சுட்டு போகணும். 1 நாள் முன்னாடி முடிச்சுட்டு நான் மறுநாள் வந்து வண்டி ஏற்ற மாதிரி அவர் ஃப்ளைட்டை போகிற மாதிரி. ஏன்னா என்ன பண்ணாங்கன்னா நான் ஷூட்டிங் இருக்கும்போது நான் என்ன பண்ணிட்டேன், அப்போ புது படங்கள் எப்போவுமே நான் முதல் நாள் பார்க்குறது நைட் ஷோ ஒரு சினிமா படம் பார்த்துட்டு இருந்தேன். அது முதல் நாள் என்ன நடந்ததுன்னா சிவாஜி மாமா 3:30 வந்து மேக்கப் போடுவார் அந்த இந்த மேக்கப்புக்காக. நான் 5 மணிக்கு தான் வருவேன். என்னடா என்ன இப்போ ஒரு நகர் நான் சும்மா இல்லாமல் போய் மேக்கப் போய் மேக்கப் போட்டு போயிருக்கலாம். இவர் இருக்கா சொல்லி ஓடி போய் வணக்கமாமா அப்படின்னு சொன்னேன். என்னடா இந்த டைக்கு வர மணி என்ன ஆகுது, 7 மணிக்கெலாம் உள்ளே போனேன் நீ என்ன பிறந்திருக்கிறார். இவர் சரி சும்மா தமாஷ் பண்ணுறேன்னு அண்ணே நாளைக்கு இவர் சீக்கிரம் வரணுட்டார். சும்மா தமாஷ் தான் சொல்லி நான் போய் நைட்டு சினிமா போய் போயிட்டு வந்தேன். 1:30 வீட்டுக்கு வந்து பழகும்போது 2 மணியே போச்சு. பார்த்தா 2:30 வண்டி வந்து நிற்கிது. சரி அப்போது ரெடி பண்ணி நான் ஓடி வந்துட்டேன். ஓடி வந்த பிறகு ஒரே தூக்க கழகம்தான். இவர் என் காலில் விழுந்துட்டு முதல் சீன் அதுதான். என் காலில் விழுந்து கூப்பிட்டு அன்றைக்கி நாங்கள் ராஜாமணி அம்மா கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க. எங்கள் அம்மா பேர் ராஜாமணி தான், அவங்க அம்மா பேர் ராஜாமணி தான். அன்றைக்கி கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க. கூட்டிகிட்டு வந்து அந்த டேக் எடுக்கும்போது நான் என் காலில் விழுந்துன்னு பேசுகிறேன். டைலாக் போல நீ சரி சொல்லிட்டு நாளைக்கு மறுநாள் ஷூட் பண்ண சொல்லிட்டு மறுநாள் அதே செய்து ஒரே டேக்கில் முடிச்சு கொடுத்தேன். அப்புறம் திட்டேன், ஏடா ஷூட்டிங் இருக்கிறதுக்கு சினிமாலாம் போகக்கூடாதுடா, இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது, நம்ம தொழில் இல்லை அந்த மாதிரி புத்தி பதிலாக சொல்லி நான் கேட்டுக்கிட்டேன். ஆனால் இவன் சும்மா இருக்க மாட்டார். ஏடா அந்த படம் பார்த்தியா இந்த படம் பார்த்தியா இது எப்படி இருக்குது அப்படிலாம் கேட்பார். அதுதான் ஆனால் ஒரே ஒரு விஷயம் சிவாஜி அங்கிட்ட என்னென்னா, நானும் எவ்வளோ ஆர்டிஸ்ட் கூட இது வரைக்கும் ஆக்ட் பண்ணிட்டேன், இப்போ இருக்கிற ஆர்டிஸ்டோடையும் பழகிட்டு இருக்கேன், அவரை மாதிரி ஒரு டெடிக்கேஷன் பார்க்கவே முடியாது. அதாவது இந்த இப்போ கூட வந்து கமல் அவர்கள்லாம் மேக்கப் போடுறதுக்காக 9 நேரம் 10 மணி நேரம் 12 மணி நேரம் உட்காரதெல்லாம் சொல்கிறாங்க. பட் ஆனால் அந்த டைமில் அவருடைய ஏஜுக்கு அவருடைய அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டு அப்புறம் வசனங்களை வந்து எந்த விதத்திலையும் மாற்ற மாட்டார். எழுதி கொடுத்த வசனத்தை அப்படியே ஒரு தடவை தான் கேட்பாருங்க, எப்படி தான் அந்த மெமரின்னு தெரியாது, அப்படியே அந்த வசனத்தை சொல்கிறது. கூட நல்லா நடித்தா தட்டி கொடுத்து நல்லா இருக்குன்னு அவரும் சேர்ந்து என்ஜாய் பண்ணுறது, அப்புறம் ஊர் கதை கேட்குறது ரொம்ப பிடிக்கும். எப்போ ஒரு தடவை ஷூட்டிங் பார்க்கும்போது போயிருந்தீங்களே, வாடா வா அப்படிம்பாரு. நான் எங்கேயோ தூரத்தில் நின்றுப்பேன். ஆனால் அவர்கிட்ட
பேசிக்கிட்டே கண்ணை ஊற்றிட்டு இருப்பார். எவன் என்ன பண்ணுறான் இது பண்ணுற அதெல்லாம் பார்க்குறது அவர்கிட்ட பழக்கங்கள். நான் எங்கே இருந்தால் சரி ஒரு வணக்கம் போட்டுருவேன், போட்டோடனே வடா வா அப்படிம்பார். சரி பெரிய பேசுறது உட்கார வச்சுட்டு நம்ம போய் சும்மா சாதாரணமாக நின்று வைங்களா உட்காடுறாம்பார். இருக்கணும் உட்காரா அப்படிம்பார். மோனையில் உட்காருவோம், நல்லா உட்காரா கொஞ்சத்து மயரா நல்லா உட்காரா அப்படிம்பார். ஒரு டைலாக் அது விட்டுவார் டக்குனு நல்லா உட்காந்துட்டு பேசி அது ஒரு நல்லா பேசிக்கிட்டு இருப்பார். நல்லா பண்ணுவார், எல்லாம் நம்மளை வேடிக்கை பார்ப்பாங்க. ஐயோ ஒரு ஒரு மரியாதை நமக்கு ஒரு மரியாதை ஜாஸ்தியாகும், பயப்படுவாங்கல்ல நம்மளை பார்த்து. அதே மாதிரி எம்ஜிஆர் மாமா கூட கூட எனக்கு நல்ல வாய்ப்பு நிறையா இருந்தது. காரணம் வந்து அவரோட நடிக்கல, நான் கூட அவர் நடித்த படங்கள்லாம் நடிச்சிருக்கேன். என்னை தனியாக கூப்பிட்டு பேசுவார், எல்லாம் பண்ணுவார். அதே ஷூட்டிங் நடக்கும்போது அவர் சாப்பிட்ற இடத்துல மதியம் லஞ்சுக்கு வந்துடான்றார். ஏன்னா நல்லா சாப்பிடணும், நான் மதியம் லஞ்சு வந்துடான்றேன். பார்த்தா தெரியுது உள்ள நான் என்ன பண்ணுவேன், அந்த கம்மின்னது அப்படிவார். அப்படி கண்ணில் இப்போ அது கண்ணில் உருட்டி விட்ருவார். டக்குனு ஒருத்தர் வந்து அங்கே நேராக டாக்டர்கிட்ட போய் சின்ன ஒரு கூட தம்பி சாப்பிட்ணும், நல்லா சீக்கிரம் கொஞ்சம் அனுப்புங்கலாம் போதும். ஒரு 12 ஆகக்கூடாது. பிரபாகர் பிரபாகர் இருப்பாங்க, ரொம்ப சாண்டி தான் ஓடி போனால் போ போ சின்ன ஒரு காய்ச்சிட்டு வரும் ஓடி ஓடி போய் நம்ம தாராளமாக பிடி சாப்பிட்டு ஒரு 2 மணி 2:30 தான் வருவேன். இல்லை எப்படிப்பா எதை சொன்னாங்களா இது சொன்னாங்க நான் சாப்பிட அப்படிலாம் விசாரிப்பாங்க. ஏன்னா அந்தளவு நமக்கு ஒரு இது இருந்தது, அதெல்லாம் ஒரு காலம் பொற்காலம். பிரபாகர் நீ பண்ண படத்துலேயே எவ்வளோ படம் ஆக்ட் பண்ணியிருக்கலாம், எவ்வளோ படம் ஆக்ட் பண்ணியிருக்கீங்க? நான் ஒரு 185 படம் ஆக்ட் பண்ணியிருக்கேன். 185 படம் பண்ணியிருந்தாலும் ஒரு 3 படம் வந்து வாழ்க்கையில் வந்து ஒரு மறக்க முடியாத படம். திருவருச்செல்வரில் திருஞான சம்பந்தர் ஏற்பட்ட ஒரு வேஷம், அப்பர் வந்து உங்கள் காலில் விழுற அளவுக்கு அற்புதமான ஒரு கேரக்டர். அதே மாதிரி திருமால் பெருமையில் குட்டி கிருஷ்ணர், அதை நாகேஷ் மாமாவோட சேர்ந்து நீங்கள் அடிக்கிற லூட்டு. ஏன்னா நான் வந்து காரில் போகும்போதெல்லாம் இந்த பழைய படம் தான் பார்த்துட்டு போவேன். இந்த மாதிரி முக்கியமாக ஏபிஎன்ஐ படங்கள் ரொம்ப பிடிக்கும், பீம்சீன் சார் படங்கள், ஸ்ரீதர் சார் படங்கள். வேறு என்ன தெரியல, புது படங்களை வந்து ரிப்பீட்டாக பார்க்க முடியல. ரிப்பீட் பண்ணி பார்க்கணுன்னா நமக்கு வந்து மேபி நம்ம வந்து ஓல்டு ஸ்கூலாக இருக்கலாம், ஓல்டு படம் பிடிக்கலாம். இல்லை என்னை பொறுத்த வரைக்கும் ஓல்டு கிளாசிக் வந்து கிளாசிக் தான், அதை பீட் பண்ணிக்கவே முடியாது. அடுத்தது வந்து வாராஜாவா மகாபலிபுரம் அப்படின்னு ஒன்றை வந்து பரபரப்பாக்குனது வந்து வாராஜா. அவ்வளோ ஒரு குட்டி பையனாக இருந்துக்கிட்டு ஆக்சுவலாக இந்த வாராஜா வந்து சிவாஜி மாமா வச்சுருக்கிறதா பிளான். அந்த நேரம் வந்து அவர் ஏதோ கொஞ்சம் பிஸியாக இருக்கிறனால முடியல சொன்னோன்னே கேப்பில் கூடாது, சரி ஒரு சின்ன பட்ஜெட் படமாக போயிடுவோம், யாரும் ஒரு சின்ன பையனை வச்சுருக்கலான்னு பிளான் பண்ணியிருந்தாங்க. நான் தற்செயலாக அவர் வீட்டுக்கு போனேன், அவர் கூப்பிட்டு எப்போ ஒரு விசிட்டுக்காக நம்ம எல்லாருமே அந்த பக்கம் போனவர் வணக்கம் சொல்லிட்டு தான் வணக்கம் சொல்லுங்க விசிட்டு போனேன். காலையில் ஒரு 9:10 போயிருப்பேன். வாராஜா வாடர் யார் நம்மளை சொல்கிறாரு, திரும்பி திரும்பி பார்த்தேன், உடனே தான் ராஜா வா அப்படின்னார். அதுக்கப்புறம் சம்பத் பாம்பாவில் சொன்னார், கரெக்ட் இடத்துக்கு வந்திருக்கா இவன் தான் அந்த கேரக்டர்ன்றார். எனக்கு ஒன்று புரியும் என்ன ஆடாது, நாம் எதுக்கோ வந்தால் என்னமோ சொன்னோம் நம்மளை கூப்பிட்டு அந்த கேரக்டர் ஆட் பண்ணுறார். சரி அப்போது அந்த மாதிரி உடனே வந்து நீங்கள் நாளைக்கு போகணும், ஒரு 30 ஷூட்டிங் இருக்குன்ட்டாங்க. எந்த படமாக இருந்தாலும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலான்ட்டாங்க. சரி வா நமக்கு என்னமோ எது ஒன்றுமே புரியலை. சரி மறுநாள் என்னை கூட்டிகிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் முதல்ல ஷூட் பண்ணதே காண்பதெல்லாம் உண்மையில் இந்த படமொழி சினிமா ஷூட்டிங் நடக்கும், நான் அந்த உண்டிகளை அடிச்சுட்டு வில்லனை விரட்டுவேன். அப்போ சொல்வார் காண்பதெல்லாம் உண்மையில் என்பார். அட அதுக்கப்புறம் அந்த உண்மை எது போயிதுன்னு பாட்டு உண்மை எது போய் அதுவும் இதுவும் ஒரு ஒன்றா முடிச்சது ரொம்ப இது. அதுக்கப்புறம் மாமா அதில் தசர மாமா இருந்தார், அவர்கிட்ட கேட்பேன் என்ன மாமா என்ன கேரக்டர் பழகிட்டோம் இல்லைங்களா, அவர் இந்த மாதிரி அவரை டைலாக் சொல்லி கொடுப்பார், இந்த மாதிரி பேசணும் அந்த மாதிரி பேசணும் இந்த மாதிரி பேசணும். நான் எல்லாத்தையும் தலையாடிடுவேன், நான் எப்போவுமே ஃபாஸ்ட்டாக பேசி எனக்கு பழக்கப்பட்டு போச்சு, இந்த மாதிரி ஸ்லோவாக பேசி எனக்கு பழக்கம் கிடையாது. சரி சொல்லிட்டு டப்பிங்கில் பட்ட அவசரப்பட்ட பாருங்க அநேக அப்பா. ஆனால் தசரதன் அங்கிள் மாதிரி ஒரு ஆள் கிடைச்சதெல்லாம் வந்து எங்களுடைய அதிர்ஷ்டம். அதாவது எனக்கு என்ன ஒரு பெரிய அதிர்ஷ்டம்னா, அவர் எங்களோட ரோமாபுரி பாண்டியன் ராமானுஜர் எல்லாத்துலேயும் எங்களோட வந்து அவர் ஒர்க் பண்ணார். இப்போ கிட்டத்தட்ட ஒரு 90 தாண்டுது. அவரை கூப்பிட்டு வந்து நான் சொல்லுவேன், மாமா நீங்கள் ஒன்றும் பண்ண வேணாம், சும்மா சேரில் உட்காந்துக்குங்க, நாங்கள் பேசுகிற வசனம் கரெக்டாக இருக்கா இல்லையா அதை மட்டும் பாருங்கள் போதும், ஏன்னா கலைஞருடைய வசனம் தப்பாயிடக்கூடாது, அப்படியே உட்காருங்க அப்படின்னு சொல்லி உட்கார வச்சு ரொம்ப நல்லா எங்களோட ஒரு தொடர்ந்து ஒரு 6 ஒர்க் பண்ணார். இப்போவும் டெய்லி ஃபோன் பண்ணார், தங்கச்சி எப்படிமா இருக்க அப்படின்னு சொல்லி ரொம்ப அன்பாக பேசுவார். ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூவில் கூட எனக்கு பிடிச்ச 2 நபர்கள் மனோரமாவும் குட்டி பத்மினின்னு சொன்னார்,
ரொம்ப ஒரு அதாவது அவருடைய ஆசீர்வாதம் எனக்கு கிடைச்சதை நான் வந்து ஒரு பெரும் பாக்கியமாக நினைக்கிறேன். அதே மாதிரி ஏவிஎம்மில் வந்து கோபாலகிருஷ்ணன் மாமா நமக்கு எல்லாருக்கும் வந்து டைலாக் சொல்லி கொடுப்பாரு. ஆனால் அந்த மாதிரி ஆர்டிஸ்டோட பழகினதை வந்து எப்படி நம்மளை வந்து அவங்களும் மதித்தாங்க. நம்ம வந்து சின்ன குழந்தைகளாக இருந்தாலும் ஈக்குவலாக நமக்கு சேரை போட்டு உட்கார வச்சு அவங்களோட சாப்பிட வச்சு நினச்சாலே நமக்கு ஆனந்தமாக இருக்குது. கண்டிப்பாக ஒரு சோஷியலாக பண்ணிவிட்டு ஒன்றும் இல்லை ஃப்ரீ ஒரு ஃபேமிலி மேன் மாதிரி இருந்துட்டு இல்லை போனேன். அதே மாதிரி ஐயா பிள்ளை, ஐயா பிள்ளை சொல்வார், இந்த பாடுறா டைலாக் இப்படி, இங்கே போலீஸ் ஸ்டாப் வரணும், அங்கே இது வரணும், இது நாங்களாம் நானும் பொக்கடோ காதில் ஒரு படம் பண்ணோம், தலையாட்டிகிட்டே இருப்போம், இவர் சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டுவோம், தலையாட்டுருவோம், கரெக்டாக அதே பேசுங்க, அங்கே போய் ஷார்ட் அப்படி பேச மாட்டோம், எவ்வளோ சொல்லி கொடுத்தாலும் இவங்க கேட்க மாட்டேங்கிறாங்க. யாரும் பாருங்க நீங்கள் சொல்கிற நேரங்களை பேசிட்டோம்ல, இது என்ன புள்ளி புட்டு புள்ளிகளாக சொல்ல முடியுமே, அவர் சிரிப்பார். சரி வசனம் பேசுகிற நல்லா பேசுகிறேன். For more such exclusive contents, do subscribe this channel and click the bell icon.